ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ஸ்டார் படத்தில் தன்னோட கேரக்டர் என்னங்கிறத பற்றி நடிகர் ஃபஹத் ஃபாசில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு எபிசோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 2022 கமல் நடிப்பில் வெளியான படம் தான் விக்ரம். இந்த படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, 1986 கமல் நடிச்சிருந்த கேரக்டரை தொடர்பு படுத்தி கைதி படத்தை லிங்க் பண்ணி ஒரு மாசான படமாக வெளியாகிருந்துச்சு. இதன் மூலமாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எல்சியூ அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை உருவாக்கி அதன் மூலமாக பல நடிகர்களையும் அதில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் விக்ரம் படத்தில் அப்படி ஒரு முக்கிய கதாபாத்திரமாக நடித்தவர் தான் நடிகர் ஃபஹத் ஃபாசில். மலையாளத்தில் எல்லா படங்கள்லையும் மாஸ் ஹீரோவாக நடித்து புகழ் பெற்றவரான ஃபஹத் ஃபாசில் விக்ரம் படத்தில் கமலோட ஃப்ளாஷ்பேக்கை நோண்டி எடுத்து விக்ரம் யாருங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற கெத்தான ஒரு அண்டர் கவர் ஏஜெண்ட்டாக நடித்து அசத்தியிருப்பார். அதுவும் படத்தில் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக ஃபஹத் ஃபாசில் தான் வந்திருப்பார். அந்த அளவுக்கு அவரோட கேரக்டரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்நிலையில் இப்போ சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படத்துலையும் ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காரு. வேட்டையன் படம் இன்னும் கொஞ்ச நாளில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் முடிஞ்சு அக்டோபர் மாதம் திரைக்கு வர இருக்குது. முதன்முறையாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதால இந்த படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்க நடிகர் ஃபஹத் ஃபாசிலும் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறதா கூறப்படுற நிலையில் நடிகர் ஃபஹத் ஃபாசில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் வேட்டையன் படத்தில் தன்னோட கேரக்டர் குறித்து பேசியிருக்காரு. அதன்படி நடிகர் ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு காமெடி கேரக்டரில் நடிச்சிருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் சூப்பர் ஸ்டாரோட இணைஞ்சு வரக்கூடிய காமெடி காட்சிகளில் நடிச்சிருக்கிறதால இது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நடிகர் ஃபஹத் ஃபாசில் ஏற்கனவே வில்லன் ஹீரோ என ஏகப்பட்ட படங்களில் வெளுத்து வாங்கியிருக்கிற நிலையில் இவரோட இந்த காமெடி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ரசிகர்களை கவருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.